வணக்கம் மக்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிச்சா பாருங்கள், பிடிக்கணும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஓல்டஸ்ட் கோல்டு. இதுக்கு நான் எதனால் சொல்கிறேன்னா, ஆரியம் ஆரியம் வந்து அந்த காலத்தை சாப்பிட்டீங்க, 100 வருஷம் வாழ்ந்துக்கிறாங்க, சரித்திரம் உண்டு. அதே பீஸா பர்கர் சாப்பிட்டீங்க, 100 வருஷம் இந்த சரித்திரம் உண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து பயன்படுத்துறதெல்லாம் கெமிக்கல் இருக்குது, ஈஸ்ட் போடுறாங்க, நிறையா கலக்கப்படுது, அதனால் நம்ம நோயெதிர்ப்பு சக்தி குறைகிறது. கூல் ட்ரிங்க்ஸ்லேருந்து அனைத்துமே. இப்போ நம்ம ஆரியம், ஆரியத்தில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நோய் சத்துக்களாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை ஆரியத்தில் வந்து சுகர் வராது, பிபி இதெல்லாம் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். இதை களியாக பயன்படுத்தி சாப்பிட்றாங்க, அதாவது கட்டியாக கிண்டி இதை வந்து பயன்படுத்தி சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். அதனால் இதுதான் எங்களுக்கு உணவே. அப்படிக்கும் போது 100 ஆண்டுகள் வாழ்ந்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி சாப்பிடுவோம், களி கம்பு இதுதான் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் முறுக்கு சுட்டு சாப்பிடுக்கிறாங்க, அப்போ முறுக்கு களியிலேயே முறுக்கு சுடுவாங்க, அப்புறம் தோசை சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அப்போ தான் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதான் ஓல்டஸ்ட் கோல்டுன்னு சொல்கிறேன். இதான் நீங்கள் மறந்துருப்பீங்க, உங்கள் சந்ததை கேட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கூழ் காய்ச்சி குடிச்சிருப்பாங்க, ஆரிய கூழ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கூழ்லேயும் லைட்டாக உப்பு போட்டு காய்ச்சி, வெங்காயம் அரிஞ்சு போட்டு குடித்தா அவ்வளோ டேஸ்ட். இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து ஹெல்த்தியாக வளர்த்துங்க. நன்றி, வணக்கம்.